சுபகிருத வருடம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி 10/4/2023 திங்கட்கிழமை காலை 8:37 வரை தேய்பிறை சதுர்த்தி திதியும் பகல் 1:39 மணி வரை அனுசம் நட்சத்திரமும் சித்தயோகமும் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரையும் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரையும் ராகு நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரையும் யமகண்டம் மதியம் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரையும் குளிகை மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய தினம் சந்திராஷ்டம நட்சத்திரம்னு பார்த்துட்டீங்கன்னா பரணி மற்றும் கிருத்திகை இந்த இரண்டு நட்சத்திர அன்பர்களும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பானதாக இருக்கும். இன்றைய தினம் சூலம் கிழக்கு அதற்கு பரிகாரமாக தயிர் சிறந்ததாக சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய சுபகோரைகள் வெற்றியளிக்கின்ற நேரம் அப்படின்னு பார்க்கிறப்ப காலை 6 மணி முதல் 7 மணி வரையும் மதியம் 2 மணிக்கு மேல் 4:30 வரையுமான நேரம் உங்களுக்கு சுபகாரியங்களை தடையின்றி செய்து வெற்றி பெறுவதற்குண்டான சுப ஓரை உள்ள நேரமாகும். இன்றைய தின கிரக நிலைகள் மேசத்தில் ராகு, புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் செவ்வாய், துலாத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் குரு சூரியன். இன்றைய தினம் வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது மீனாட்சி அம்மனை வழிபட குடும்ப ஒற்றுமையும் மேன்மையும் சிறக்கின்றது. ஒரு நாளாக சுப முகூர்த்த தினமாக இந்த நாள் அமைகிறது. எதற்கெல்லாம் சிறப்பு, எது போன்றதொரு செயல்கள் செய்தால் வெற்றியான ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திர உபதேசம் பெறுவதற்கு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. கல்வி சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கும் மிகவும் சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். புதிய வாகனம் வாங்குவதற்கு ஏற்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. அடுத்ததாக ஜோதிட சந்தேகம் அப்படிங்கிற அமைப்புல நாம் நேற்றைய தினம் 4ஆம் பாவகத்துல தாயார் வீடு அப்படிங்கிற விஷயத்தை கடந்த 2 தினங்களாக பார்த்தோம். இன்றைய தினம் 4ஆம் பாவகத்தினுடைய இன்னொரு முக்கியமான விஷயமாக நாம் காண இருப்பது உயர்கல்வி சார்ந்த விஷயமும் அந்த 4ஆம் பாவகத்தில் அடங்கி இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறப்போ இந்த 4ஆம் பாவகம் பாவகாதிபதி இந்த இரண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழல்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா உயர்கல்வி கிடைக்கின்ற சூழலுக்கு தடை ஏற்படும். கூடுதலாக 4ஆம் பாவகாதிபதியும் பாவமும் முழுமையாக கட்டிருக்கின்ற சூழல்ல காரகன் என்று சொல்லக்கூடிய புதன், இந்த உயர்கல்விக்கு காரக கிரகமான புதன் ஜாதகத்துல வலிமையாக இருக்கின்ற நிலைமையில தசாபுத்திகளும் கரெக்டா அந்த பருவ வயதுகளில் 20-22 வயதுல யோக திசைகள் நடைபெறும் பொழுது மிகவும் சிரமப்பட்டு உயர்கல்வியை நல்ல விதமாக முடிக்கின்ற சூழல் நிச்சயமாக ஏற்படும். நன்றி. மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ராசிநாதனுடைய வலிமை மிக சிறப்பாக இருக்கின்ற சூழல்ல பரிவர்த்தனை அமைப்புன்னு கடந்த சில வாரங்களாகவே வந்து நம்ம செவ்வாயை பார்த்துட்டு இருக்கிறோம். 3ஆம் பாவகத்தோடு பரிவர்த்தனை ஆகி இருக்கின்ற சூழல்ல ஒரு தைரியம், வீரியம் மற்றும் எல்லா செயல்கள்லையுமே நல்ல புத்துணர்ச்சியோடு செயல்படுகின்ற அமைப்பு விளையாட்டுத்துறை சார்ந்த சூழல் இருக்கின்ற இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நாம் குறிப்பாக சொல்வது ஃபிட்னஸ் ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருக்கின்ற இந்த ராசி அன்பர்களும் சரி, ஜிம் வைத்து நடத்துகின்றவர்கள் உடலை கட்டுமஸ்தாக தேகத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்கின்ற இளம் பருவ வயதில் இருக்கின்ற அன்பர்களுக்கு எல்லாமே மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக இன்னும் ஒருபடி போய் மேலே சொல்ல வேண்டும் என்றால் காவல்துறை சார்ந்த பணிகளுக்கு உயரிய முறையில வந்து பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த ராசி அன்பர்களுக்கு எல்லாமே இந்த 3ஆம் பாவகத்தில் அமைந்திருக்கின்ற ராசிநாதன் செவ்வாயினுடைய வலு மிகச்சிறப்பானதாக இருக்கிறது. குறிப்பாகவே பார்த்துட்டீங்கன்னா காவல் பணிகளில் இருக்கின்ற அன்பர்கள் மேசராசி, விருச்சிக ராசி அன்பர்கள், அதிலும் குறிப்பாக சரவீடு என்று சொல்லக்கூடிய மேசராசியில் இருக்கின்ற அன்பர்கள் பார்த்துட்டீங்கன்னா காவல்துறையில் மிகுதியாக இருக்கின்ற அமைப்பு கோச்சாரத்தில் இது போன்ற செவ்வாய் வலிமையாக உலா வரும் பொழுது அது சார்ந்த வேலை அமைப்புகளுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நல்ல சாதகமான சூழல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. கூடுதலாக என்ன இருந்தாலும் 6ஆம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்திய விசேஷம் இல்லாத புதன் ராசியில் ராகோடு அமர்ந்திருப்பது எல்லா விஷயங்கள்லையுமே சற்று ஸ்லோவான சூழலையும் மந்தத்தன்மையை கொடுக்கும். அப்படின்னாலும் அதை எல்லாமே ஈடுகட்டுகின்ற விதமாக ராசியை பரிவர்த்தனை அமைப்பில் திரும்ப ராசிநாதன் தொடர்பு கொள்வது சிறப்பான சூழலாக இன்றைய தினம் இருக்கிறது. உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகள்லையுமே பார்த்துட்டீங்கன்னா இன்றைய தினம் ஒரு விதமான நிதானமும் மந்தத்தன்மையும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றாற் போல உங்களுடைய செயல்பாடுகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்ல விதமாக இருக்கும். வெளியூர் வியாபாரம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுகின்ற இந்த ராசி அன்பர்களுக்கு மிக சாதகமானது ஒரு சூழல் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பாராத சில திடீர் பயணங்களின் மூலமாக
புதிய அனுபவங்களும் ஒரு திருப்புமுனையான ஒரு சூழலும் நிச்சயமாகவே இன்றைய தினம் இந்த ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்கிறது. உங்களுடைய தகப்பனார் வழி உறவினர்களிடம் கூடுமானவரை விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்ல மேன்மை பொருந்திய சிறப்பான பலன்களை அளிப்பதற்குண்டான அமைப்புகளாக இந்த நாளில் இருக்கிறது. தேவையில்லாத விதாண்டாவாத பேச்சுக்களிலும் கடும் சொற்களையும் உபயோகப்படுத்துவதை தவிர்த்துவிட்டு எல்லா விஷயங்களிலுமே பொறுமையையும் நிதானத்தையும் சாதுரியத்தையும் கடைபிடிப்பது அனைத்து செயல்களிலும் உங்களுக்கு சாதகமான சூழலை இன்றைய தினம் நிச்சயம் ஏற்படுத்தி தரும். உயர் அதிகாரிகளால பார்த்துட்டீங்கன்னா பணிக்கு செல்கின்றவர்களுக்கு சில நேரங்களில் நெருக்கடியான சூழல்கள் எல்லாமே ஏற்படுங்கிறதுனால கூடுமானவரை பணி செய்கின்ற இடங்கள்ல கவனத்தோடு இருப்பது நல்லது. அதிகபட்ச பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்றது ஒரு நாளாக இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. என்ன இருந்தாலும் குறிப்பாக ராசிநாதன் பரிவர்த்தனை அமைப்பில் ராசியை தொடர்பு கொள்வது மேன்மை அப்படிங்கிறத நம்ம மறுக்க இயலாது. கூடுதலாக நாளுக்குடையவன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் குருவினுடைய பார்வையில் மிக வலுவாக இருக்கின்ற அமைப்பு மிக மேன்மை பொருந்திய அமைப்பாக இன்றைய தினத்தில் இருக்கிறது. ஆகவே எல்லா நிலைகள்லையுமே பார்த்தீங்கன்னா கடின முயற்சிக்கு பிறகு உங்களுடைய அனைத்து விதமான அமைப்புகளும் பெரிய அளவில் சாதகமான வெற்றியை தரக்கூடிய சூழல் சிறப்பான முறையில் இருக்கிறது. இன்றைய தினம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை அப்படின்னு நம்ம சொல்றது மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் பொதுவாகவே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு நெருக்கடியான சூழல் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மந்தமான போக்குள்ள நாளாக இந்த நாள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 4 குடையவன் என்று சொல்லக்கூடிய சூரியன் லாப பாவகம் என்று சொல்லக்கூடிய 11 பாவகத்துல லாபாதிபதி குருவோடு நல்ல வலுவாக இணைந்து அமர்ந்திருக்கின்ற சூழல் பார்த்துட்டீங்கன்னா இப்ப கோச்சாரத்துல ராசிநாதனும் ராசியில் ஆட்சி பெற்று விளங்குகிறார் அப்படிங்கிற சூழல்ல இந்த 4 இடம் சுக்கிரனுக்கு எப்படி இருந்தாலும் கனெக்ட் இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல சாதகம் இல்லாத தன்மைகள் எல்லாமே நிலவி வந்த சூழல்ல இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அது சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு அனுகூலமான போக்கு, அதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, நீண்ட நாட்களாகவே லோன் சார்ந்த விஷயங்கள்ல வங்கியிலிருந்து நல்ல தகவல்கள் எதுவும் வராத அமைப்புல இன்றைய தினம் பார்த்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகக்கூடிய ஒரு சுபமான மகிழ்ச்சியான தகவல்கள் வருகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. கூடுதலாக வாக்கு பாவகம் என்று சொல்லக்கூடிய 2 பாவகம், குடும்பம் தனம் வாக்குன்னு சொல்றோம், அந்த இடத்துல வந்து பரிவர்த்தனை அமைப்புல செவ்வாயும் புதனும் தொடர்பு கொள்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு வகையில நல்லதுதான் என்றாலும் நேரடியாக 2 பாவகத்தோடு செவ்வாய் தொடர்பு கொள்வது உங்களுடைய கடினமான பேச்சுக்களை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் என்ற சூழலும் பணப்புழக்கமும் சரி குடும்ப அன்பர்களிடம் உங்களுடைய ஒரு நிதானம் இல்லாத போக்கும் சில நேரங்களில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துங்கிறதுனால கூடுமானவரை நிதானத்தோடும் கவனத்தோடும் செயல்படுவது சிறப்பானதாக இருக்கும். 12 பாவகத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு தகவல். என்ன கேட்டீங்கன்னா மேசராகு எல்லா நிலைகள்லையுமே நல்ல விஷயங்களை செய்வார் அப்படிங்கிறதுனால நீண்ட நாட்களாக வெளியூர் சார்ந்த பிரயாணங்களுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த ராசி அன்பர்களுக்கு நல்ல சாதகமான ஒரு சூழல் ஏற்படுகின்ற ஒரு தினமாக இந்த நாள் அமையிருக்கிறது. மேசம் அப்படிங்கிறது தெற்கு திசையை குறிக்கும் அப்படிங்கிறதுனால தெற்கு திசை சார்ந்த பயணங்கள்ல நல்ல விதமான லாபமான சூழல் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் அமையும். உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல நீங்கள் நடந்து கொள்கின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய சகோதரர்களுடைய வழியில வந்து நல்ல விதமான சிறப்பான ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள்ல ரொம்ப நாளாகவே இழுபறிகள் நீடித்து வந்த நிலையில இன்றைய தினம் அந்த பேச்சுவார்த்தைகள்ல நல்ல முன்னேற்றம் தெரிகின்ற நாளாகவும் சிறப்பானது ஒரு நல்ல முடிவு திருமணத்தில் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் ஏற்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. வியாபாரத்துல பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பும் சரி புதிய நபர்களினுடைய அறிமுகமும் எல்லா நிலையிலுமே சாதகமான ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்துகின்ற அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. பணிக்கு செல்கின்றவர்களுக்கு உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவும் நிரம்ப கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். மனதில் இருந்த கவலைகள் எல்லாமே நீங்கி புத்துணர்ச்சி பெறக்கூடிய தினமாகவும் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நல்ல ஒரு சாதகமான சூழல் உள்ள தினமாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் வெற்றி நிறைந்த நாளாக இந்த ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கின்ற நாளாகவும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பான சூழல் ஏற்படுகின்ற தினமாகவும்
மிருகசேஷ நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பாராத தனலாபம் கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு வந்து இரண்டு ஆதிபத்தியங்களை கொண்டுள்ள சுக்கிரன், அதாவது 5-12 குடை என்ற இது இரு ஆதிபத்திய தன்மையுள்ள சுக்கிரன் வந்து பார்த்துட்டீங்கன்னா 12 பாவகத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்கிறார், 5 பாவகத்திற்கு 8 மறைகிறார் அப்படிங்கிற சூழல் பார்த்துட்டீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு மிக சாதகமான ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. 12 இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பது வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த இடங்கள் இருக்கிறவங்களுக்கும் சரி, குறிப்பாக சொன்னீங்கன்னா ஷேர் மார்க்கெட் பங்கு வர்த்தகம் இது போன்ற துறைகளில் இருக்கின்ற அன்பர்களுக்கும், பினாமி சொத்துக்கள் மற்றும் எப்படி பணம் வருகிறது என்றே தெரியாத சில சூழல்கள்ல மறைமுகமாக தனலாபம் அடைகின்ற அமைப்பில் தொழில் புரிகின்ற அனைத்து விதமான அன்பர்களுக்குமே நல்ல ஒரு சாதகமான பொருளாதார தனவரவு ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். உங்கள் உடன் இருப்பவர்களுடைய அனைவருடைய உணர்வுகளுக்கும் நீங்கள் மதிப்பளித்து செயல்படக்கூடிய தினமாகவும், அதன் மூலமாக அவர்களுடைய நன்மதிப்பை நீங்கள் பெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு பெரிய அளவில் திருப்பு முனையான ஒரு சூழலை இன்றைய தினம் நிச்சயமாக ஏற்படுத்த போகிறது. குறிப்பாக வீட்டில் வந்து பார்த்துட்டீங்கன்னா நீண்ட நாளாக வராத உறவினர்களுடைய வருகையால் மகிழ்ச்சியும் சந்தோஷமான சூழலும் நிலை நிறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறத மறுக்க இயலாது. கணவன் மனைவிக்கிடையே வழக்கத்தை விட பிரியமும் அந்யோன்யமும் நெருக்கமும் கூடுதலாக அதிகரிக்கின்றது ஒரு நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. நீண்ட நாட்களாகவே கடன் தொடர்பான சில விஷயங்கள்ல மனம் அவதியுட்டு வந்த இந்த ராசி என்பவர்களுக்கு அது சார்ந்த பிரச்சனைகள்ல ஒரு முக்கியத்துவமான ஒரு மாற்றம் ஏற்படுகின்ற நாளாகவும், கடன் நீங்குவதற்குண்டான சில முக்கியமான அமைப்புகள் ஏற்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையும். வெளியூர் சார்ந்த பிரயாணங்களின் மூலமாக பெரிய அளவிலான ஒரு முன்னேற்றம் கிடைக்கின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. வேற்று மத மொழி இனம் பேசுகின்ற அன்பர்களாலையும் சில நேரங்களில் வந்து பார்த்துட்டீங்கன்னா சாதகமான விஷயங்கள் எல்லாமே நடைபெறுகின்ற சூழல் இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் ராசிநாதன் பரிவர்த்தனையாகி ராசியோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் அவர் ஆக்சுவலா இருக்கிற இடம் அப்படின்னு பார்க்கிறப்போ மேசத்தில ராகோடு இருக்கிறார் அப்படிங்கிறதுனால சில நேரங்கள்ல மறதியும் சில மந்தமான சூழலும் நிலவும் அப்படிங்கிறத மனசுல வச்சு செயல்படுங்க. உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 4 பாவகங்களோடு குரு பகவான் வலுத்து தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறதுனால எவ்வளவு ஒரு சிக்கலான சூழல்கள் இருந்தாலும் பண புழக்கத்திற்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலுக்கும் ஒரு சிக்கல் இல்லாத தினமாகவே இந்த ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. 7 பார்வையாக குரு பகவான் ராசிக்கு 4 இடத்தை தொடர்பு கொள்வது வீடு மனை வாகனம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு எல்லாமே நீங்கக்கூடிய அமைப்புகளும் நல்ல வலுவான சூழலில் உறுதியாகவே இருக்கிறது. ஆகவே எல்லா நிலைகளிலுமே இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான சூழல் உள்ள நாளாகவே அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுகின்ற நாளாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் மற்றவர்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது சிறப்பானதாக இருக்கும். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளும் குறைகின்ற தினமாக இந்த நாள் அமையிருக்கிறது. கடக ராசி அன்பர்களே, ராசிநாதன் திரிகோண பாவகம் என்று சொல்லக்கூடிய 5 பாவகத்துல வளர்பிறை அமைப்பிலிருந்து நீங்கி தேய்பிறைக்கு சென்றாலும் குருவினுடைய பார்வையை வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது மிகவும் ஒரு சிறப்பான சூழலாக இருக்கிறது. சுபகிரகங்கள் எப்பொழுதுமே திரிகோண வீட்டில் சுபகிரகமான குரு சுக்கரனுடைய பார்வை அவர்களோடு தொடர்பில் இருப்பது அந்த ராசியினுடைய வலுத்த தன்மையை மேம்படுத்தும் அப்படிங்கிறதுனால நீண்ட நாட்களாகவே உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள்ல நீண்ட நாள்னு சொல்றதை விட கடந்த ஒரு 3-4 தினங்களாக உங்களுடைய செயல்பாடுகள்ல மந்தத்தன்மை ஏற்பட்டு வந்த நிலையில அது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு சாதகமான அமைப்புகள் நடைபெறுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் இருக்கின்ற கலை சார்ந்த துறைகளில் இருக்கின்ற அன்பர்களுக்கு மிகுந்த சாதகமான சூழல் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் அமையும். அதிலேயும் குறிப்பாக சொல்வதென்றால் நாடக கலைஞர்கள் மற்றும் இசை ஓவியம் சார்ந்த பயிற்சிகள்ல துறைகள் அது சார்ந்த துறைகள்ல வருமானத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களும் அதே விஷயத்தை சுயமாக செய்கின்ற அன்பர்களுக்கும் நல்லதொரு சாதகமான வருமானமும் ஒரு தோற்ற பொழிவும் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் அமையிருக்கிறது. உங்கள் உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு மிகச் சிறப்பாகவே கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்றதுன்னா இணையம் கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளிலையும் எலக்ட்ரானிக் சார்ந்த விஷயங்கள்லையும் இருக்கின்ற இந்த ராசி அன்பர்களுக்கு வந்து மிகச் சாதகமான சூழல் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் அமையும்.
வருமானம் நல்ல விதமாக திருப்திகரமாக வந்த பொழுதும் செலவுகள் என்பது கையை மீறி செல்கின்ற தினமாகவே இந்த நாள் இருக்கிறது. ஆகவே கூடுமானவரை செலவுகளை திட்டமிட்டு செயல்படுவதும் சேமிப்பை அதிகரிப்பதற்குண்டான விஷயங்களையும் அது சார்ந்த சில அறிஞர்களுடைய ஆலோசனைகளையும் தகுந்த நேரத்தில் கேட்டு செயல்படுவது வீணான செலவுகள் ஏற்படுவதை கண்டிப்பாக குறைப்பதற்கு உதவும். தொடர்ந்து இழுபறியாக இருந்து வந்த சில விஷயங்கள் எல்லாமே இன்றைய தினம் முடிவுக்கு வருகின்ற நாளாகவும் அதன் மூலமாக குறிப்பிடத்தகுந்த பொருளாதார முன்னேற்றமும் தன வரவும் ஏற்படுகின்ற சூழலும் நிச்சயமாக இருக்கிறது. இன்றைய தினம் பார்க்கும் பொழுது அரசியல்வாதிகளுக்கு சற்று சாதகமில்லாத ஒரு சூழல் இருக்கின்ற நாளாகவும் குடும்ப பெண்மணிகளுக்கு பணிக்கு செல்கின்ற இடங்கள்ல பாத்துட்டீங்கன்னா சில சாதகமில்லாத போக்குகள் எல்லாமே ஏற்படுங்கிறதுனால கூடுமானவரை கவனத்தோடு இருப்பது நல்லது. உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய வெளியூர் பிரயாணத்துக்கு உங்களை அனுப்பலாம் அப்படிங்கிறது கம்பெனி சார்ந்த விஷயம் முடிவெடுக்காம இருந்த சூழல்ல அது சார்ந்த சில முக்கியமான முடிவுகள் எல்லாமே நீங்கள் பணியாற்றக்கூடிய இடத்துல இன்றைய தினம் எடுக்கின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. கூடுமானவரை மாமன் வகை உறவினர்களாலும் அத்தை வகை உறவினர்களாலும் சற்று சாதகமில்லாத போக்குகள் ஏற்படுங்கிறதுனால கவனத்தோடு இருக்கிறது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் விஷயத்திலும் தாயார் வழி உறவுகளோடும் நல்ல விதமான ஒரு சந்தோஷமான விஷயம் எல்லாமே இன்றைய தினம் உங்களுக்கு நடைபெற இருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் இன்றைய தினம் உங்களுக்கு வருமானத்திற்கும் மற்றும் சந்தோஷத்திற்கும் குறைவில்லாத ஒரு நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சேமிப்பு மேம்படுகின்ற தினமாகும். பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுங்கிறதுனால கவனத்தோடு இருக்கிறது நல்லது. ஆயிலி நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் மேலிடுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, கோச்சாரத்துல பாத்துட்டீங்கன்னா இன்றைய தினம் உங்களுடைய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் நல்ல நிலையிலேயே இருந்தாலும் ஸ்தான பலத்துல வந்து அவர் நீச்சம் அடைந்திருந்தாலும் ஒளி குறையாத தன்மையில குரு பார்வையை வாங்கியிருக்கார் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனாலும் அவர் வாங்கி இருக்கின்ற சாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அனுச நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கார் அப்படிங்கிற அமைப்பு தான் சற்று ஒரு மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது. அனுசம் வந்து பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6-7 என்ற முறையில தற்பொழுது கோச்சாரத்துல 7 பாவகத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதாவது கண்டக சனி அப்படிங்கிற சூழல் பார்த்துட்டீங்கன்னா நண்பர்கள் மனைவி பங்குதாரர்கள் சார்ந்த விஷயத்துல கூடுமானவரை கவனத்தோடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது சொல்கிறது. விரையாதிபதி சந்திரனும் அந்த சனியினுடைய சாரம் வாங்கி இன்றைய தினம் சஞ்சாரம் செய்வது மேற்சொன்ன இந்த 3 நபர்களிடத்திலும் சரி நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. என்ன இருந்தாலும் தனபாவகத்தோடு குரு பகவானும் உங்களுடைய ராசிநாதனும் தொடர்பு கொள்வது சிறப்பான விஷயம். மிக கடினமான ஒரு பணத்தைக்கான விஷயங்கள் எல்லாமே டைட்டாக இருந்த சூழலிலும் அது எல்லாமே நீங்க மேனேஜ் பண்ணி கொண்டுட்டு வர்றீங்க அப்படிங்கிறது அந்த குரு பகவானுடைய 2 இட பார்வை. அது தனத்துக்கு மட்டுமல்லாமல் குடும்ப உறவுகளிடமும் சரி உங்களுடைய பேச்சு வழக்கங்களிலும் எந்த நிலையிலும் நேர்மை பிறழாமல் இருக்கக்கூடிய சூழலை கடந்த சில மாதங்களாகவே கொடுத்து வருகிறது. தின கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா 2 ஒரு முறை மாறுகின்ற அமைப்புல ராசிநாதன் உங்களுக்கு சூரியன் 1 அதே இடத்திலிருந்து குருவோடு இணைந்து ராசியை 2 பாவகத்தை வலுத்து தொடர்பு கொள்றார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. மனசுல நீங்க எண்ணிய வித எல்லா விதமான பணிகளையுமே நல்ல விதமாக தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக இந்த ராசியினுடைய பெரிய அளவிலான சப்போர்ட் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நல்ல வலுவாக அமர்ந்திருக்கின்ற சூழல்ல எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே நல்ல விதமாக வெற்றி கிடைக்கக்கூடிய தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். தாயின் உடல் ஆரோக்கியத்துல சாதகமில்லாத சூழல் நிலவி வந்த அமைப்புகள் எல்லாமே நீங்கி அவர்களுடைய ஆரோக்கியத்துல நல்ல குறிப்பிடத்தகுந்த மாற்றம் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனதிற்கு பிடித்தமான விருப்பமான பொருள்களை எல்லாமே வாங்கி மகிழக்கூடிய தினமாகவும் இந்த நாள் அமையும். மிகவும் நுட்பமான சூட்சுமமான சில விஷயங்களை எல்லாமே தெரிந்து கொண்டு அதன் மூலமாக மனம் மகிழக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தொழில்துறையில வந்து ரொம்ப சென்சிட்டிவான சில பொருள்கள் தயார் பண்றவங்க, எலக்ட்ரானிக் சார்ந்த பொருள்கள் உற்பத்தி செய்கின்ற நண்பர்களுக்கு எல்லாமே அதுல ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் தெரிவதன் மூலமாக பெரிய அளவில் மனம் மகிழக்கூடிய சூழலும் இருக்கிறது. அதற்கு காரண கிரகமான சுக்கிரன் வலுவாக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அதுல தெரியாத சில விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. குறிப்பாக வியாபாரத்துறையில் இருக்கின்ற அன்பர்களுக்கு பங்குதாரர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளையும் முழுமையாக அறிந்து கொண்டு உங்களுடைய பார்ட்னர்ஷிப்போடு கூடுமானவரை கருத்தொற்றுமையோடு இருப்பது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல சாதகமான சூழலையே இன்றைய தினம் ஏற்படுத்தும்.
உத்தியோக பணிகளில் இருக்கின்ற அன்பர்களுக்கு நல்ல அமைதியான சூழலே இன்றைய நாள் முழுவதும் இருக்கின்ற அமைப்புகள் இருக்கிறது. பொதுவாகவே இன்பம் நிறைந்த நாளாகவும் சந்தோஷத்திற்கு பஞ்சம் இல்லாத தினமாகவும் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு அமைதியான சூழல் உள்ள நாளாகவும் பூர நட்சத்திர அன்பர்கள் பொதுவாகவே கவனமாக இருக்கிறது நல்லது. உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா விஷயங்களிலுமே புரிதல் மேம்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. கன்னியா ராசி அன்பர்களே, லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு 6 பாவகத்தில் அமர்ந்திருக்கின்ற உங்களுடைய ராசிக்கு மிகவும் நட்புத்தன்மை வாய்ந்த கிரகமான சனியினுடைய சாரத்துல லாபாதிபதி அமர்ந்திருப்பது மிக சாதகமான ஒரு சூழலாக இருக்கும். அதுவும் குறிப்பாக வேலை வாய்ப்புகளை நீண்ட நாட்களாக தேடி கிடைக்காமல் தொல்லையுற்று வருகின்ற அன்பர்களுக்கும் வேலை கிடைத்தும் ஊதிய உயர்வு இல்லாமல் இருக்கிறது என்று மனதில் குழப்பம் நீடித்து வந்த சூழல்ல 6 என்று சொல்லக்கூடிய ப்ரொஃபஷனல் ஜாப் அப்படிங்கிற விஷயத்த மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்ற இந்த கன்னியா ராசிக்கு 6 சனியினுடைய சாரத்தை சந்திரன் வாங்கி இருப்பது வந்து பாத்தீங்கன்னா லாபாதிபதி சாரம் 6 வாங்குவது பணி செய்கின்ற இடங்கள்ல எதிர்பார்த்த இட மாறுதல்களும் ஊதிய உயர்வும் வேலை செய்கின்ற விதத்துல நல்ல மதிப்பும் மரியாதையும் நல்ல விதமாக மேம்படுகின்ற ஒரு சூழல் உள்ள தினமாக இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமையும். கூடுதலாக பார்க்கும் பொழுது 9 பாவகத்துல சுக்கிரன் மிக வலுவான சூழல்ல சஞ்சாரம் செய்து வருவது கோச்சாரத்துல மிக வலிமையான ஒரு சூழலாகும். பாக்கியாதிபதி என்பது திரிகோண விஷயங்கள்ல 1, 5, 9, 3 மிக முக்கியம் அப்படிங்கிற அமைப்புல 9 கோணத்தில் பெரிய கோணம் அப்படிங்கிற சூழல்ல உங்களுடைய பாக்கிய விஷயங்கள் தகப்பனாருடைய ஆரோக்கியம், தகப்பனார் மூலமாக கிடைக்கின்ற சொத்து சம்பந்தமான விஷயங்கள், தகப்பனார் வழி உறவினர்களால் எல்லாமே பெரிய அளவிலான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மேலிடுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக பார்க்கும் பொழுது திருக்கோயில் தீர்த்த தல யாத்திரை வழிபாடுகள் மகான்கள் தரிசனம் எல்லாமே 9 பாவகத்தோடு தொடர்பு கொண்டது அப்படிங்கிற முறையில சிறப்பான ஒரு சூழலை நிச்சயமாக ஏற்படுத்தும். 4 பாவகம் ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்விக்கு மிகப்பெரிய அளவுல உதவி புரிகிறது அப்படின்னாலும் மாணவர்களுக்கு 9 பாவகமும் உயர்கல்வி சார்ந்த விஷயத்திற்கு உதவி புரியுங்கிறதுனால 9 பாவகாதிபதி கோச்சாரத்தில் வலுவாக இருக்கின்ற சூழல்ல உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்துமே வெற்றியளிக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைய தினம் நிச்சயமாகவே ஏற்படுத்தும். என்ன இருந்தாலும் ராசியோடு குரு பகவான் வலிமையாக தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறதும் பரிவர்த்தனை அமைப்பில் ராசிநாதன் புதன் மிக வலிமையாக இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் எல்லா விஷயங்களிலுமே கடின முயற்சிக்கு பிறகு உறுதியாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. குறிப்பாக பார்த்துட்டீங்கன்னா இன்றைய தினம் வந்து நண்பர்களுடைய உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்ற நாளாகவும் அவர்களுடைய உதவி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் சாதகமான சூழலையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மறுக்க இயலாது. குறிப்பாக உங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல சில குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களை நீங்கள் செய்கின்ற நாளாகவும் அது உங்களுடைய மதிப்பு மரியாதையை வெளிவட்டாரத்துல நல்ல விதமாக உயர்த்தும் வகையில் இருக்கும் அப்படிங்கிறதும் சிறப்பானது ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. சிக்கல்கள் முழுமையாக நீங்கி சந்தோஷமாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான பொழுதாகவும் கழிகின்ற தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் 6 நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற தினமாகவும் அஷ்ட நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகின்ற நாளாகவும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தீர்வு கிடைக்காத விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, ராசிநாதன் ராசிக்கு 8 பாவகத்தில் ஆட்சி பெற்று நல்ல வலிமையாக இருக்கின்ற சூழல்ல தற்பொழுது உங்களுக்கு ராசிநாதனும் வலு அடைந்திருக்கிற அமைப்புல ராசிக்கு 6 பாவகத்தில் இருக்கின்ற குருவினுடைய சஞ்சாரம் என்பது சற்று கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. கூடுதலாக அவர் பார்த்துட்டீங்கன்னா லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனோடு இணைந்திருக்கிறார் அப்படிங்கிறது இவ்வளவு நாட்களாக கடந்த ஒரு 10 மேலாகவே கடன் சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து சாதகம் இல்லாமல் ஒரு தொந்தரவுகளை பண்ணி வரக்கூடிய அமைப்புல அடுத்த மாதம் இன்னும் ஒரு 3 பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகின்ற அமைப்பு வந்து உங்களுக்கு 6-7 பயிற்சி அடைவது துலாம் ராசி என்பர்களுக்கு நிதி சார்ந்த விவகாரங்கள்ல கடன் தொந்தரவுகள் சுப விரயம் ஆகுது அப்படிங்கிற சங்கடம். எவ்வளவு பணம் வந்தாலும் வட்டிக்கு கொடுக்கவும் செலவு செய்யவுமே சரியாக இருக்கிறது அப்படிங்கிறத சில சாதகம் இல்லாத சூழல்கள் எல்லாமே விலகக்கூடிய அமைப்பு மிக விரைவில் வர இருக்கிற அமைப்புல ராசிநாதனும் நல்ல வலுவான சூழல்ல சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறது மிகச் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது.
கூடுதலாக ராசியினுடைய யோக கிரகங்கள் ராசிக்கு சாதகமான அமைப்புகளை மட்டுமே செய்கின்ற கிரகங்கள் எல்லாமே நல்ல ஒரு வலிமையான சூழல்ல சஞ்சாரம் செய்கிற இந்த சூழல் வந்து இன்றைய தினம் வந்து எல்லா விஷயங்கள்லயுமே துலாம் ராசி என்பர்களுக்கு பெரிய அளவுல சாதகமான அமைப்புகள் எல்லாமே நடக்க போகுதுங்கிறது தான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறது. குறிப்பாக குடும்பத்துல பாத்துட்டீங்கன்னா ரொம்ப நாளாகவே நீடித்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள சாதகம் இல்லாமல் இருந்த அமைப்புகள், சங்கட்டமான சூழல்கள், மன வருத்தங்கள், சில நாட்கள் சண்டையிட்டு அவர்களுடைய அம்மா வீட்டுக்கு சென்று வந்தாங்க இப்படின்னு சொல்ற அன்பர்கள் எல்லாம் நிறைய வந்து துலாம் ராசிக்காரர் பார்த்திருக்கோம். அந்த சூழல்கள் எல்லாமே நல்ல விதமாக நீங்கி கணவன் மனைவிக்குள்ளேயே பாத்துட்டீங்கன்னா நல்ல ஒரு அந்யோன்யமும் பிரியமும் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. மிகவும் வித்தியாசமான அணுகுமுறைகளின் மூலமாக பழைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே நீங்கள் தீர்வு காணக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும். எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு எதிர்பாராத சூழல்ல நல்ல சாதகமாக அமைகின்ற நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. கூடுதலாக உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்கள், உங்களுடைய நடையுடை பாவனைகள், உங்களுடைய தன்மையான போக்கு, நிதானமான போக்கு, பொறுமையான ஒரு சூழலை கடைபிடிக்கிறது, இந்த மாதிரியான உங்களிடம் காணப்படுகின்ற ஒரு குட் கேபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களின் மூலமாக நிறைய விதமான காரியங்கள் எல்லாமே நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த விஷயங்கிறது உங்களுடைய அக்கம் பக்கத்தினரிடம் சரி, தொழில்துறை அன்பர்களுக்கும் எல்லா நிலைகளிலுமே ஒரு சாதகமான சூழலை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். எதிர்பாராத செலவுகள் சில நேரத்துல வந்து உங்களுக்கு கடன் தொந்தரவுகளை உண்டு பண்ணும், இல்லாட்டி இருக்கிற கையிருப்பு கரையுங்கிறதுனால கூடுமானவரை கவனத்தோடு இருக்கிறது நல்லது. வேலைக்கு செல்கின்ற அன்பர்களுக்கு இன்றைய தினம் பணியில பொறுப்புகள் கூடுகின்ற நாளாக இருக்குங்கிறதுனால வேலை செய்யக்கூடிய இடத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது சிறப்பானதாக இருக்கும். பொதுவாகவே இந்த நாள் முழுவதும் நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவும் ஆன்மீக சிந்தனையும் பெருகுகிற தினமாக இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கின்ற நாளாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கின்ற தினமாகவும், விசாக நட்சத்திர அன்பர்களுடைய பிரச்சனைகள் முழுமையாக நீங்குகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பார்க்கும் பொழுது பாக்கியாதிபதி ராசியிலேயே வந்து வலுவான சூழல்ல குரு பார்வையை வாங்கி அமர்ந்திருப்பது மிகச் சாதகமான ஒரு சூழல்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றியும், நீங்கள் நினைத்தபடியான காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பும், பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள்ல தொடர்ந்து இருந்து வந்த சாதகம் இல்லாத தன்மைகள் எல்லாமே விலகுகின்ற நாளாக இந்த நாள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அமையிருக்கிறது. முன்னோர் வழி சொத்துக்கள் பிரச்சனை, தகப்பனாரோடு சில நேரங்கள்ல முரண்பட்ட அமைப்பு, இல்லை தகப்பனாருக்காக மருத்துவம் சார்ந்த செலவுகள் செய்து வந்தவர்களுக்கு எல்லாமே இன்றைய தினம் இந்த 9 பாவகாதிபதி நல்ல விதமான சூழல் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அந்த பாவகத்துக்குண்டான அனைத்து விதமான விஷயங்கள்லையும் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு நடைபெறப் போகுது அப்படிங்கிறது மறுக்க இயலாது. கூடுதலாகவே உங்களுக்கு பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் சரி, பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் நல்ல வலிமையான சூழல்ல 5 பாவகமான அதிர்ஷ்ட பாவகத்துல சஞ்சாரம் செய்வது ஏற்கனவே நல்ல வலிமையான சூழல்ல தான் நீங்க இருக்கீங்கிறது அப்படிங்கிறத காட்டுகிறது. ராசியினுடைய மிகவும் யோக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரன், செவ்வாய், குரு, சூரியன் எல்லாமே மிக வலுவான சூழலில் சஞ்சாரம் செய்கின்ற அமைப்பு உங்களுக்கு அனைத்து துறையில் இருக்கின்ற ஒரு அன்பர்களுக்கும் இந்த ராசியில் இருக்கிறவர்களுக்கு நல்ல சாதகமான அமைப்பு இருக்கின்ற நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களுடைய எல்லாருடைய எண்ணங்கள் நீங்கள் நல்ல விதமாக அறிந்து செயல்படக்கூடிய தினமாக இந்த நாள் அமையும். பண வரவில் தொடர்ந்து இருந்து வந்த சாதகம் இல்லாத நெருக்கடியான அமைப்புகள் எல்லாமே நீங்குகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய அனைத்து விதமான சிந்தனைகளிலுமே ஒரு குறிப்பிடத்தகுந்த விதமான நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய தினமாக இந்த நாள் அமையும். இலக்கியம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், அதாவது பட்டிமன்ற பேச்சாளர்கள், கவிதை எழுதுபவர்கள், ஆசிரியர் சார்ந்த துறைகளிலேயே தமிழ் ஆசிரியர்களாக இருக்கின்ற அன்பர்களுக்கு எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய அவரவருடைய துறைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உயர்நிலை கிடைக்கக்கூடிய நாளாக, அந்தஸ்தும் மதிப்பும் பெருகக்கூடிய தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. தேவையில்லாத பயனற்ற பேச்சுக்களையும், உங்களிடம் பிடிக்காதவரிடத்தில் உங்களுடைய ரகசிய யதார்த்தமாக ரகசியத்தை பகிர்வதன் மூலமாகவும் தேவையில்லாத மனச்சங்கட்டங்களும் வாக்குவாதங்களும் ஏற்படுங்கிறதுனால கூடுமானவரை நிதானத்தை கடைபிடிப்பது சிறப்பானதாக இருக்கும். வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் நல்ல விதமாக உயர்கின்ற தினமாக, எண்ணிய சில பணிகள் எல்லாமே எண்ணிய வண்ணம் தடைகள் நீங்கி வெற்றிகரமாக முடித்து காண்பிக்கக்கூடிய சூழலும் இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் இருக்கிறது. கூடுதலாக பார்த்துட்டீங்கன்னா பணிக்கு செல்கின்ற பெண்மணிகளுக்கு சாதகமான ஒரு
அமைப்பும் 30 வயதிற்குள் இருக்கின்ற இளம் பருவத்தினருக்கெல்லாமே எதிர்பார்த்த வேலை அமைப்புகள்ல நல்ல விதமான ஊதிய உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கின்ற நாளாகவும் மாணவர்களுக்கு உற்சாகமும் சந்தோஷமும் நல்ல பல மடங்கு பெருகுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. குறிப்பாக மாற்றம் நிறைந்த நாளாகவும் உங்களுடைய எல்லா விதமான சூழலும் சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு நெருக்கடிகள் தீருகின்ற நாளாகவும், அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய அனுபவம் பிறக்கின்ற தினமாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, ராசியினுடைய 5வது பாவகம் சற்று சாதகம் இல்லாத ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கறத நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. கூடுதலாக இந்த 5வது பாவகத்துல பாத்தீங்கன்னா, ஏற்கனவே புதன் அமர்ந்து அந்த புதனோடு ராகு, சனி, செவ்வாய் எல்லாமே அமர்ந்திருக்கின்ற சூழல்ல உங்களுடைய அதிர்ஷ்ட விஷயம் அப்படிங்கிறது இன்றைய தினம் பார்க்கும் பொழுது சற்று தொந்தரவு தரக்கூடிய வகையிலும், குழந்தைகள் சார்ந்த ஆரோக்கியத்திலையும் அவர்களுடைய கல்வி விஷயங்கள்லையும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல சில பின்னடைவான அமைப்புகள் எல்லாமே ஏற்படுங்கிறதுனால கூடுமான வரை கவனத்தோடு இருப்பது சிறப்பானதாக இருக்கும். 5வது பாவகத்தினுடைய விஷயமே வந்து பாத்துட்டீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு, பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்டம் மற்றும் குழந்தைகள் விஷயத்தை சொல்றதுல எல்லாமே சில தொந்தரவுகளும் சாதகம் இல்லாத முரணான அமைப்புகளும் நடைபெறுங்கிறதுனால கூடுமானவரை கவனமாக இருங்கள். இது போன்றது ஒரு சாதகமான சூழலை எல்லாமே சமாளிக்கின்ற விதமாக ராசிநாதன் ஆட்சி பெற்ற நிலையில 4வது பாவகத்துல பாக்கியாதிபதியோடு இணைந்திருப்பது அதை எல்லாமே சரி கட்டக்கூடிய சூழலாக இருந்தாலும், இந்த 5வது பாவம் வீக்னஸ் அப்படிங்கிறத மனசுல கொஞ்சம் ஹெவியா ஞாபகமா வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. என்ன இருந்தாலும் ராசியினுடைய 5இல் ராகுவும் ராசியினுடைய 11வது இடத்தில் கேதுவும் இருப்பது வேற்று மத மொழி இனம் பேசுகின்ற அன்பர்களால சில நேரங்கள்ல சாதகம் இல்லாத சில அமைப்புகள்லாம் நடந்துருங்கிறது கவனமாக இருக்கிறது நல்லது. வலுத்த செவ்வாய் ராசியை பார்க்கிறார், ராசிக்கு 2வது இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாமே தடாலடியாகவும் அவசரமாகவும் மூர்க்கத்தனமாகவும் இருக்கும். கடினமான பேச்சுக்களின் மூலமாக அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தும்படியான சூழலை நிச்சயமாக இன்றைய தினம் ஏற்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறத இந்த ராசி அன்பர்களுக்கு இன்று முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. கூடுதலாக பார்த்துட்டீங்கன்னா, மிக எளிதில் முடிய வேண்டிய சில பணிகள் எல்லாமே தாமதமாக முடியும் அப்படிங்கிற சூழல் இருக்குங்கிறதுனால செய்கின்ற வேலைகளை திட்டமிட்டு செயலாற்றுவது சிறப்பானதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கூடுமானவரை ஏற்கனவே ஏதாவது தொந்தரவுகள்ல பாதிக்கப்பட்டு வர்ற இந்த ராசி அன்பர்கள் கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பானதாக இருக்கும். பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலமாக குழப்பமான ஒரு சூழல் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையுங்கிறதுனால தெளிவான சிந்தனையோடு செயல்படுவது சிறப்பானதாக இருக்கும். வேலையாட்களிடம் கூடுமானவரை நீங்கள் சுயமாக தொழில் வைத்து நடத்துகின்றவர்கள் வந்து அனுசரிச்சு போறது இன்றைய தினம் நல்லது. நாம் ஏதாவது ஒன்று சொல்லி அவங்கதான் சாக்காட்டுனு ஒட்டுக்கா 1 வாரம் 10 நாளைக்கு லீவை போட்டு கிளம்பினால் கிளம்பிடுவாங்க அப்படிங்கிறத மனசுல வச்சு செயல்படுறது நல்லது. பணிக்கு போற அன்பர்களுக்கெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வேலைப்பளு சற்று அதிகரிக்கின்ற தினமாகத்தான் இந்த நாள் இருக்குங்கிறதுனால உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு முடிப்பதில் கவனத்தோடு செயல்படுவது நல்ல சிறப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு கல்வியில் வந்து ஆர்வமின்மை ஏற்படும் அப்படிங்கிறதுனால அதை அதிகரிப்பதற்குண்டான சூழலை அதிகாலையில் எழுந்து படிப்பது, பரீட்சை நேரம்ங்கிறதுனால கூடுதல் கவனத்தோடு இருக்கிறதும் சிறப்பானதாக இருக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக சில தன லாபங்களும் தொழில்துறையில வந்து ஒரு திருப்பு முனையும் ஏற்படுகின்ற நாளாக இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. லாபமும் லட்சியமும் மேம்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கின்ற நாளாகவும், பூராட நட்சத்திர அன்பர்கள் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. உத்திராட நட்சத்திர அன்பர்கள் பெரும்பாலும் அனுசரிச்சு போனீங்கன்னா நிறைவான ஒரு நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, மிகப்பெரிய அளவுல சாதுரியமான திட்டங்களை எல்லாமே தீட்டி வெற்றி பெறக்கூடிய தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. பொதுவாகவே பார்த்துட்டீங்கன்னா, ராசியினுடைய ராசிநாதனை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாமே வலுவாக உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்ற சூழல்ல வேகத்தை விட விவேகமே பெரியது அப்படிங்கிற அமைப்பை புரிந்து கொண்டு நம்முடைய காரியங்களில் மட்டுமே கண்ணாக செயல்படுவது சிறந்ததாக இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்கிறது. பெற்றோர்களினுடைய ஒத்துழைப்பு நல்ல, நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களாகட்டும், மனைவி வகை உறவுகளாகட்டும், அண்ணன் தம்பி இல்லை மிக நெருக்கமான நண்பர்களாகட்டும், அவர்கள் எல்லாமே மீண்டும் விரும்பி வந்து உங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய சூழலும், உறவுகளில் ஏற்பட்டுள்ள விரிசல்கள், சாதகமில்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாமே
நீங்குகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. வெளியூரில் இருந்து நல்ல உங்களை பெரிய அளவில் மகிழ்ச்சியடைய செய்ய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி ஒன்று கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். மனதில் எண்ணிய பணிகளை எல்லாமே நல்ல விதமாக எந்த விதமான தடைகள் தாமதமும் இன்றி வெற்றிகரமாக முடித்து மனமகிழ்வு கொள்ளக்கூடிய தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் விளையாட்டு தொடர்பான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். ஃபிட்னஸ் சம்பந்தமான துறை, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், அது சார்ந்த தொழில் கடை நடத்துபவர்களுக்கு எல்லாமே பெரிய அளவில் சாதகமான ஒரு முன்னேற்றமான சூழல் ஏற்படுகின்ற நாளாகத்தான் இந்த நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. வியாபாரத்தில் இருக்கின்ற அன்பர்களுக்கும் கணிசமான லாபங்கள் உயரக்கூடிய சூழலும், உங்களுடைய பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய உங்களுடன் பணியாற்றக்கூடியவர்கள் தொழிலில் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு எல்லா நிலைகள்லையும் நல்ல சப்போர்ட்டாக செயல்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. கூடுதலாக உங்களுடைய பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலமாக உங்களுடைய அக்கம் பக்கத்தினரிடம் சரி, சக தொழில் புரிகின்ற அன்பர்களிடம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் நல்ல விதமாக உயர்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக பார்க்கும் பொழுது இன்றைய தினம் தொழில் துறையில மலர் வியாபாரம், அதாவது பூ சார்ந்த வியாபாரம், அலங்கார பொருட்கள், திரவ வியாபாரம், வெள்ளை நிற பொருட்கள் சார்ந்த வியாபாரம் செய்கின்ற இந்த ராசி அன்பர்களுக்கு எல்லாமே மிக கணிசமான சாதகமான சூழல் ஏற்படுகின்ற லாபகரமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. குறிப்பாக நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தடை ஏற்பட்டு வந்த இந்த ராசி என்பவர்களுக்கு நல்ல விதமாக வரன் உறுதியாகின்ற ஒரு தினமாகவும் இந்த நாள் அமையும். நீண்ட நாட்களாகவே தொடர்ந்து உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி வந்த ஒரு விஷயம் இன்றைய தினம் முடிவுக்கு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. திருக்கோயில் வழிபாடுகளும் பழைய நண்பர்களுடைய சந்திப்பும் பெரியோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு எல்லா நிலைகளிலுமே இன்றைய தினம் மன நிறைவையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய சூழல்ல மிக உறுதியாக இருக்குதுன்னே சொல்லலாம். கனிவு நிறைந்த நாளாகவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கடின முயற்சிக்கு பிறகே கிடைக்கின்ற நாளாகவும் இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயர்கின்ற தினமாகவும், அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. கும்ப ராசி அன்பர்களே, எதிலேயுமே சற்று நிதான போக்கோடு செயல்படுகின்ற இந்த ராசி அன்பர்களுக்கு சில சாதகமான சூழல்கள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ராசிநாதன் ராசியிலே இருப்பதை தவிர்த்து பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு நல்ல உதவி புரிகின்ற சூழல் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் இருக்கின்ற குறிப்பிடத்தகுந்த சில தொழில்கள் செய்கின்ற அன்பர்கள், அதாவது பாரம்பரியமா சில தொழில்கள் இந்த ராசியில் இருக்கிறவங்க பண்ணிட்டு இருப்பீங்க, அதாவது தகப்பனார் சார்ந்த தொழில்கள் செய்கின்றவர்களுக்கு எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா இந்த ராசியில் இருக்கின்ற அன்பர்களுக்கு நல்ல லாபமான சூழல் ஏற்படுகின்ற தினமாகவும், மாமன் மைத்துனர் வழி உறவினர்களால எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எல்லாமே நல்ல விதமாக கிடைக்கின்ற தினமாகவும், அத்தை வகை உறவினர்களாலையும் பருவ வயதில் இருக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்குமே அத்தை வகை உறவுகளோடு அவர்களுடைய பெண்ணையோ ஆணையோ மனம் முடித்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருந்த சாதகம் இல்லாத தன்மைகள் எல்லாமே நீங்குகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. கூடுதலாக கடல் சார்ந்த பொருட்கள் வியாபாரம் செய்கின்ற இந்த ராசி என்பவர்களுக்கு கடுமையான ஒரு தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு சாதகமான லாப விஷயங்கள் எல்லாமே நிரம்ப நடைபெறுகின்ற தினமாக இந்த நாள் அமையும். சில நாட்களாகவே சந்திரன் சாதகம் இல்லாமல் சஞ்சரித்து வந்த சூழலில் இன்றைய தினம் வலுவாக இருக்கிறார்ங்கிறதுனால வெள்ளை நிற பொருள்கள், கடல்வாழ் உயிரினங்கள் சம்பந்தமான வியாபாரம் செய்வர்கள், வாட்டர் பிசினஸ் என்று சொல்லக்கூடிய தண்ணி சார்ந்த வகையிலான தொழில்கள், இது எல்லாவற்றிலுமே நிரம்பிய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. எல்லா விஷயங்களிலுமே உங்களுடைய ரசனையும் ஒரு மாற்றமான சிந்தனையும் அனைவரையும் உங்களை கவனிக்கத்தக்க வகையில் இருக்கும். பழைய நண்பர்களை எல்லாமே சந்தித்து பேசி மனம் மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. எல்லா நிலைகளிலையுமே பார்த்துட்டீங்கன்னா தேனீக்களை விட ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவிக்கூடிய ஒரு தினமாக இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. இவரா இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி அனைவருமே மெச்சக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடு இன்றைய தினம் சிறப்பாகவே இருக்கிறது. வரவுகளின் மூலமாக செலவுகள் அதிகரித்தாலும் சேமிப்பு மேம்படக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் அமைகிறது. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு எல்லா நிலைகளிலையுமே பெரிய அளவில் ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. மனதிற்கு விருப்பமான உணவுகளை எல்லாமே உண்டு மகிழக்கூடிய சூழலும்,
குடும்பத்தினரோடு வெளிவட்டாரத்தில் சென்று பீச்சு பார்க்கு மற்றும் சினிமான் சென்று கேளிக்கையான சூழல்களின் மூலமாக மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. கண் பார்வை சம்பந்தமான அது தொடர்பான சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால கூடுமானவரை அது சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கிறது நல்லது. ஏற்கனவே தொந்தரவு இருக்கின்ற நண்பர்கள் சரியான முறையில் அந்த பரிசோதனையை மேற்கொண்டு கண்ணாடி அணிவதும் சிறப்பானதாகவே இருக்கும். குறிப்பாக இந்த நாள் பார்த்தீங்கன்னா கவலைகள் எல்லாமே நீங்கி கணிசமான லாபம் உயருகின்ற தினமாக இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு சுறுசுறுப்பு மிகுந்த நாளாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற தினமாகவும், புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுடைய பிரச்சனைகள் முழுமையாக குறைகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. மீன ராசி அன்பர்களே, இன்னும் 2-3 வார காலங்களுக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் குரு ஜென்ம குரு அப்படிங்கிற நிலையிலிருந்து மாறி 2 பாவகமான தன பாவகத்துக்கு செல்கின்ற சூழல் மிக நெருக்கமான நிலையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் சுபகாரியம் தொடர்பான விஷயங்களுக்கும் பஞ்சமில்லாத ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்பட போகிறது. கூடுதலாக நீண்ட நாட்களாகவே சுபகாரியத்தில் ஏற்பட்டு வந்த தடைகளும், குடும்பத்துல சின்ன சின்ன மன வருத்தங்களும், சாதகமில்லாத சண்டை சச்சரவுகளும் குழப்பங்களும் இருந்ததெல்லாமே இனி நீங்குகின்ற சூழல் வந்து உங்களுடைய ராசிநாதன் 2 பாவகமான சரவீடு அவருக்கு மிகவும் பிடித்தமான செவ்வாயினுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது எல்லாமே மங்களமும் சுபமும் அடுத்தடுத்து நடக்கின்ற ஒரு அமைப்பு மிக ரெடியாக இருக்கிறது. தொடர்ந்து உங்களுக்கு வரவேண்டிய பாக்கி சாக்கிகள் எல்லாமே வராமல் உங்களை கலங்கடித்து வந்த சூழல்ல அது சார்ந்த தொந்தரவுகள் எல்லாமே முழுமையாக நீங்குகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வியாபாரத்துறையில் இருக்கின்ற நண்பர்களுக்கு புதிய முதலீடுகளை தொடங்குகின்ற சூழலும், உங்களுடைய கம்பெனியை எக்ஸ்ட்ராடினரியா விரிவாக்கம் செய்யக்கூடிய அமைப்புகளுமே மிக சிறப்பாக இருக்கிறது. இன்றைய தினம் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களை எல்லா நிலைகளிலையுமே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெற வைக்கின்ற அமைப்பு கூடுதலாகவே உள்ளது. வாழ்க்கை துணையுடன் வந்து சிறு தூர பிரயாணங்கள் சென்று மனமகிழக்கூடிய ஒரு சூழலும் அற்புதமாக இருக்கிறது. மனதில் புதிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டும் விதமாக அமைகின்ற நாளாக இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கும் அரசு துறையில் பணியாற்றுகின்ற நண்பர்களுக்கும் சாதகமான சூழல் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஹோட்டல் வைத்து நடத்துகின்ற நண்பர்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க மற்றும் மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கின்ற நண்பர்களுக்கு எல்லாமே நல்ல கணிசமான லாபகரமான சூழல் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாட்களாகவே தாயார் வழி உறவினர்களோடு மன வருத்தத்திலையும் சங்கடங்களையும் இருந்து வந்த சூழல் முழுமையாக நீங்கி அவரோடு நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு அமைப்பில தாய் வழி உறவினர்களால சந்தோஷம் பெருகுகின்ற தினமாக இந்த நாள் அமையிருக்கிறது. பங்காளி வகை உறவினரோடும் சரி, தகப்பனார் சார்ந்த உறவு முறைகளோடும் நல்ல ஒரு சாதகமான சூழல் எல்லாமே அமைகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையும். எல்லா நிலைகளிலையுமே பார்த்துட்டீங்கன்னா குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றமும் மாற்றமும் ஏற்படுகின்ற நாளாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமையிருக்கிறது. எப்பொழுதுமே குரு பகவான் ராசிநாதனாகி அவர் திக்பலம் என்று சொல்லக்கூடிய ராசியிலேயே வலுவாக இருக்கின்ற அமைப்பு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். கடந்த 10 காலமாக நிறைய சாதகமில்லாத தன்மைகள் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் சமாளிக்கின்ற விதமாக இந்த ராசிநாதனுடைய வலு உங்களை தாங்கி பிடித்து கொண்டிருந்த சூழல் சிறப்பான ஒரு அமைப்பாகும். குறிப்பாக இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா சகல துறைகளும் வியாபாரம் செய்கின்ற இந்த ராசி என்பவர்களுக்கும், பணிக்கு செல்கின்ற இளைஞர்களுக்கும், பருவ வயதில் இருக்கின்ற வேலை தேடி கொண்டிருக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா சாதகமான விஷயங்கள் எல்லாமே நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. மூத்த குடிமக்கள் என்று சொல்லக்கூடிய வயதில் முதிர்ந்தவர்களுக்கு எல்லாமே நீண்ட நாட்களாக உடல் உபாதைகள் ஏற்பட்டு வந்த நிலையில இந்த ராசியில் இருக்கின்ற நண்பர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி மனமகிழ்வு கொள்ளக்கூடிய தினமாகவும் இந்த நாள் அமையும். பொதுவாக இன்றைய நாள் பார்த்துட்டீங்கன்னா விவேகத்தோடு செயல்பட்டீங்கன்னா நிறைய காரியங்களை வெற்றிகரமாக முடித்து மன மகிழக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது உறுதியாகவே இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுடைய அலைச்சல்கள் குறைகின்ற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தேடல்கள் அதிகரிக்கின்ற நாளாகவும், ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே அனுசரித்து போறது சிறப்பானதாக இருக்கும்.